ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி மெக்கானிக் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்இடி டிவி ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மெக்கானிக்கில் கூப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 800 ரூபா 1000 ரூபா கிட்ட வாங்குறாங்க. ஆனால் இது மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து மூவபிள் ஸ்டாண்டு. நம்ம அடிச்சுட்டு எப்படி ஒன்றாலும் நம்ம வளர்ச்சிக்கலாம். இதை எந்த டைரெக்ஷன் ஒன்றாலும் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த ஸ்டாண்டு வச்சு இந்த 4 வோல்ட்ஸில் மார்க் பண்ணிங்க. நல்லா பெண்ணு குத்தாங்க, ஒரு எழுதாத பெண்ணு. புரியா? ஆ, இந்த 4 வோல்ட்ஸில் மார்க் பண்ணிங்க, கீழே பாருங்க. 4 வோல்ட்ஸில் மார்க் பண்ணிட்டு இந்த நாலு பிளக்கெட் அடிச்சுட்டு முக்கியமாக அடுத்தது என்ன பண்ணேன்னா, இந்த இப்போ இந்த போல்டை கேட்டிங்க, இல்லைன்னா இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிவி மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. வெறும் ஒரே போல்டு தான். இதை கைட் அடித்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்க்ரூ சரியில்லைன்னு நான் கொஞ்சம் கோர் ஸ்க்ரூ வச்சு விட்டேன். கோர் ஸ்க்ரூ அதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வாங்க பிளேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளேட் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த 4 ஸ்க்ரூவில் வருது. இருந்தாலும் போட்டு தேடாதீங்க, இந்த 4 ஸ்க்ரூ தான் எடுத்து இதில் போட்டிருப்பீங்க. அந்த இதில் இருக்கிற 2 ஸ்க்ரூ, இதில் இருக்கிற 2 ஸ்க்ரூவை கட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு போட்டு விட்டுலாம். எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ்லாம் தரமாட்டாங்க அவங்க. இந்த ஸ்டாண்டோட விலை 350 ரூபா தான், கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். 1000 ரூபா 1500 ரூபா வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வந்து ஸ்க்ரூவும் சேர்த்து தருவாங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து ஸ்க்ரூ தரல, அதனால் நான் என்கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாஷர் மெயின்டைன் பண்ணி போட்டேன். குவாலிட்டி இதை மாட்டியில் பிறகு இந்த பாட்டம் ஸ்டாண்டு நம்மளுக்கு தேவையில்லை, அதை கேட்ட வேண்டியதுதான். கைட்னஸ் ஸ்க்ரூவை பத்திரமாக வச்சுக்கோங்க, திருப்பி தேவைப்படலாம் உங்களுக்கு. போட்டு இந்த போர்டில் போட்டு டைப் பண்ணுற வேண்டியதுதான்.
அவ்வளோதான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, ரொம்ப ஈஸி தான். டைப் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, அடுக்கு இது இந்த பக்கம் கிளாஸ்ல எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது. ஸோ மாடுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எத்தனை வீடியோ தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே, பாய்.